Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கத்தார்ல நடந்த சின்ன சின்ன அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இங்க இருக்க ஸ்கூல் ஃபீஸ் அதாவது கத்தார்ல இருக்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து குறையறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ குறையதா இல்லையாங்கற டீடைல் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க இந்தியாவுல லாக் டவுன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக போகுதா இல்லையா அந்த மூணு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்தார்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 24 hoursல பாத்தீங்க அப்படின்னா 153 நியூ கேசஸ் வந்திருக்கு. அப்புறம் டோட்டலா அப் டு டேட் இனி வரைக்கும் எவ்வளவு கேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2210 கேஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 24 hoursல 28 பேர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. டோட்டலா இது வரைக்கும் ரெக்கவர் ஆனாங்க டீட்டெயில் எவ்வளவுன்னா 178 பீப்புள் ரெக்கவர் ஆயிருக்காங்க. அதை விட சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லாஸ்ட் 24 hoursல 0 டெத், யாரும் இறக்கல. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி டோட்டலா இது வரைக்கும் இறந்தவங்க பட்டியல்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட். அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னா எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்றாங்க ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, எக்ஸப்ட் மெடிக்கல் ஷாப், ஃபுட் ஐட்டம், அப்புறம் கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியக்கு தேவையான பொருட்கள் உள்ள ஷாப்ஸ் மட்டும்தான் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இருக்க போகுது. சப்போஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து சாட்டர்டே இருக்குன்னா அது தயவு செய்து இந்த வாரம் இருக்காது. அதே மாதிரி ஃபர்தரா நோட்டீஸ் கொடுப்பாங்க, மேபி இந்த வீக்கெண்டு ஒரு ஏதாவது அப்டேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு கத்தார் அரசு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட், ஏன்னா எல்லாரும் நிறைய பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு அப்டேட் என்னன்னா கத்தார்ல ஸ்கூல் ஃபீஸ் வந்து குறையுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் குறைய போகுது அப்படின்னு சொன்னாங்க, 83% குறைய போகுது அப்படின்னு லாஸ்ட் வீக் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. இது வந்து அபிஷியல் நியூஸ் கிடையாது, ஆனா இன்னைக்கு அபிஷியலான நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் எந்த ஃபீஸும் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபீஸ் எவ்வளவு இருக்கோ அது கண்டிப்பா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படிங்க ரீசன் சொல்றாங்க, எதுக்கு அப்படின்னா ஆன்லைன்ல இப்ப எல்லாம் வந்து கிளாஸ் நடத்துறாங்க இல்லையா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியும் 7 to 9 hours வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அதை விட முக்கியமானா ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் தாண்டியும் பேரண்ட்ஸோட அவங்க வந்து பேசணும், ஸோ அவங்களை கம்யூனிகேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக சேலரிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா ஸ்கூல் ஸ்டாஃப்க்கும் சேலரி கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ். அப்புறம் முக்கியமானா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் வராட்டியும் கண்டிப்பாக அவங்க ரெண்ட்டு பே பண்ண முடியா. ஸோ அந்த ரெண்ட்டு பே பண்ணுறதும் இந்த ஸ்கூல் ஃபீஸை வச்சு தான். ஸோ அதனால இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இதை டிபெண்ட் பண்ணி ஸ்கூல் ஃபீஸுங்கிறது குறையாது. ஸோ அதனால தயவு செய்து யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா உங்கள் ஸ்கூல் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் எவ்வளோ டீட்டெயில் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தயவுசெய்து பே பண்ணிடுங்க, இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா சப்போஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸோட அந்த டைமிங் முடிஞ்சு போச்சுன்னா சம்டைம் வந்து அந்த பெனால்ட்டி போடுவாங்க இல்லையா, லேட் ஃபீஸ்னு ஒரு பே போட்டுருவாங்க. ஸோ அதனால சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் அப்புறம் வந்து ராஜ்யசபா லோக்சபா எம்பியோட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை இருக்கு இல்லையா, மக்களோட வாழ்வாதாரம் வந்து ஏழை மக்கள் 40% பீப்புள் வந்து நிறைய வந்து கீழே தான் இருக்காங்க, நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரங்கிறது கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் வைஸ் எக்ஸ்டென் அதாவது லாக்டவுன் வந்து லிஃப்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து 145 தடை விதிச்சு, ஸோ அந்த ஸ்டேட்டில் மட்டும் ஒவ்வொரு எந்தெந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள் மக்கள் இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏரியா மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டு மற்ற ஏரியாவில் வந்து இந்த லாக்டவுனை வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மறுபடியும் வந்து வர சனிக்கிழமை வந்து எல்லா முதலமைச்சர்களோடையும் மோடி அவர்கள் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மீட்டிங் நடத்த போறாங்க. ஸோ அதில் தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும் எந்த ஏரியா வந்து லாக்டவுன் ஆக போகுது, எந்த ஏரியாவில் வந்து ஸோ அவைலபிள் அதாவது ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஓகே, மறுபடியும் நாளைக்கு நல்ல ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷமதி மகிழ்ந்திரு.